வணக்கம் விவசாய நண்பர்களே, நம்ம பிடெக்லேருந்து தனசார் பேசுகிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒயர்லெஸ் வால் கண்ட்ரோலர் பற்றி பார்த்துருந்தோம். இப்போ எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒயர்டு வால் கண்ட்ரோலர் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஒயர்டு வால் கண்ட்ரோலர்னால் என்ன, அது என்னென்ன மாடலில் வருது, அது எந்த மாதிரி ஃபீல்டுக்கு செட் ஆகும், என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும், அதை பற்றி எல்லாமே முழுமையாக சொல்கிறேன். ஒயர்டு வால் கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா டீகான்கிற மாடல் வரும். அந்த டீகான் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கண்டிஷனில் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ஃபைவ் வால் கண்ட்ரோலர், அது வந்து டீகான் ஏசியன் ஃபைவ்னு வரும். இந்த ஏசியன் ஃபைவ் மாடல் பார்த்திங்கன்னா ஒன்லி அஞ்சு வால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். மாஸ்டர் கண்ட்ரோலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க பம்ப் ரூமில். அந்த மாஸ்டர் கண்ட்ரோலருக்கு பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா வால் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணிங்க, ஃபைவ் வால் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அந்த ஃபைவ் வால் கண்ட்ரோலர்லேருந்து அஞ்சு வால்வுக்கு நம்ம பம்ப் ரூம்லேருந்து ஒயர் கொண்டு போய் வால்வு கனெக்ட் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஃபைவ் வால் கண்ட்ரோலர் வந்து அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஃபைவ் வால்ஸ் ஆட் பண்ணுவீங்கன்னா டோட்டல் கண்ட்ரோலரை தான் நம்ம வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து ஃபைவ் வால் கண்ட்ரோலருங்க. அதுக்கடுத்து ஏசியன் டென் அப்படிங்கிற ஒரு மாடலுங்க. இந்த ஏசியன் டென் அப்படிங்கிற மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக லோடே டென் வால்ஸ் லோடாகி வரும். அந்த டென் வால்ஸுக்கு அப்புறம் எனக்கு ஃபியூச்சரில் வந்து எனக்கு இன்னொரு டென் வால்ஸ் ஆட் பண்ணணும்னா நீங்கள் ஆட் ஆன் கார்ட்ஸ் மட்டும் வாங்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை இன்னொரு டென் ஏக்கர்ஸ் பக்கத்தில் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அங்கேருந்து நான் ஒயர் போட்டு போய்க்கிறேன் அப்படின்னால் அந்த டென் வால்ஸ் மாதிரி இன்னொரு கார்டை ஆட் பண்ணி பண்ணிக்க முடியும். இது வந்து ஏசியன் டென்னில் வந்து மேக்ஸிமம் தேர்ட்டி வால் வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு ஒரு ஃபார்ட்டி வால்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஒரு ஏசியன் டென்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதில் தேர்ட்டி வால் வரைக்கும் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஏசியன் டென் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒரு டென் வால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபியூச்சரில் வேணாலும் அதில் கார்டு ஆட் பண்ணி நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த ஒயர்டு வால் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலர் வந்து நம்ம ஸ்டார்ட் ரூமுக்கு பக்கத்தால் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மாஸ்டர் கண்ட்ரோலர்லேருந்து வந்து த்ரூ கனெக்ட் வந்து வால் கண்ட்ரோலுக்கு ஒயரில் தான் கனெக்ட் பண்ண முடியும். டேட்டா வந்து ஒயரில் தான் கம்யூனிகேட் ஆகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வால் கண்ட்ரோலர் ஏசியன் அந்த கண்ட்ரோலர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வால்வுக்கும் பம்ப் ரூம்லேருந்தோ இல்லை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற இடத்துலேருந்தோ ஒயர் வழியாக போய் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சேமுங்க, ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சேம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட் ஒயர்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்யூனிகேஷன் த்ரூ ஒயரில் தான் நடக்கும், ஒயர்லெஸ் அங்கே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டாக பத்து வால் எனக்கு ஒரே பக்கம் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை எனக்கு எல்லாமே ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு ஒயரே ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயர்டு போட்டுக்கலாம். அதனால் ஒயர்டு வால் கண்ட்ரோல் இது தான். இதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சேம் தான், ஒயர்லெஸுக்கு ஒயர்டுக்கு ஃபங்க்ஷன் வைஸ் சேம் தான். அதே மாதிரி இதில் சாயில் சென்சர் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளோ மீட்டர் ஆட் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் சென்சர் ஆட் பண்ணிக்கலாம், இது எல்லாமே சேம், ஃபங்க்ஷன் வைஸ் எல்லாமே சேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பம்ப் ரூம் பார்த்தீங்கன்னா ஏங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது, அதே வால் பார்த்தீங்க அப்படின்னா வீங்கிற ஒரு பிளேஸில் இருக்குது, ரெண்டுக்கு இடையில வந்து ரோடு பாஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வால் இந்த சைடு ஒரு டென் வால்ஸ் இருக்குது, அந்த சைடு ஒரு டென் வால்ஸ் இருக்குது, ஆனால் அந்த சைடு இருக்கிற டென் வால்ஸ் ஒரே சென்ட்ரலைஸ் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதனே நீங்கள் ரெண்டு ஆப்ஷனில் பண்ணலாம். ஒன்று ஒயர்லெஸ் வால் கண்ட்ரோல் வீக்கான யூஸ் பண்ணி கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆர் ஒயர்டு வால் கண்ட்ரோல் ஏசியன் டீகான் ஏசியன் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்வே டிரான்ஸ்மிட்டர் ஜிகான் கேட்வே டிரான்ஸ்மிட்டர் மொபிடெக்கோட கேட்வே டிரான்ஸ்மிட்டர் வந்து பம்ப் ரூமில் டிரான்ஸ்மிட்டர் மாஸ்டர் கண்ட்ரோலேருந்து கனெக்ட் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணி அந்த சைடு ரிசீவர் சைடு ரிசீவ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால் கண்ட்ரோலில் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்கமெண்டட் வந்து ரெண்டு டைப் இருக்கும், கம்ப்ளீட் எனக்கு பவரே இல்லை ஆனால் எனக்கு வால்வெலாம் ஆன் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒயர்லெஸ் வால் கண்ட்ரோலர் போய்க்குங்க, ஆர் எனக்கு அங்கே பவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டீகான் ஏசியன் கொடுத்துட்டு அங்கே பவர் கொடுத்துருங்க, அங்கே ஒரு நம்ம 230 வோல்ட் பவர் அங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும் த்ரூ ஒயர்லெஸில். இந்த ஆப்ஷன் வந்து நம்ம டீகான் ஒயர்டு வால் கண்ட்ரோலருக்கு சூட்டபிள் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டி மோட்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மாஸ்டர் கண்ட்ரோல் வந்து ஒரு பம்ப் ரூமில் கனெக்ட் பண்ணிக்கிறோம், ஆனால் எனக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணத்துலேருந்து வருது, இல்லை இன்னொரு மூணு போர்லேருந்து வருது, மூணு போரே ஆன் பண்ணால் தான் எனக்கு ப்ரெஷர் கிடைக்கும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மாஸ்டர் கண்ட்ரோலர் வந்து பம்ப் ரூமில் மெயின் பம்ப் ரூமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பம்ப் இருக்கிற வக்கம் எல்லாமே ஸ்லேவ் யூனிட்டு மாட்டிக்கலாம். அந்த ஸ்லேவ் யூனிட்டு த்ரூ ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம், த்ரூ ஒயர்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாத பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ட்ரைரன்னு ஓவர்லோடு பேசிக் செட்டிங்ஸ் எல்லாமே அந்த ஸ்லேவுக்கு வரும். மாஸ்டரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஸ்லேவுக்கு வரும், ஆனால் பேஸ் கண்ட்ரோலர்ஸ் ஃபுல்லாகவே ஆப்ரேட் ஆகிறது ஃபுல்லாகவே மாஸ்டர் கண்ட்ரோல் பேஸ் பண்ணி ஆப்ரேட் ஆகும். மாஸ்டர் கண்ட்ரோலர் மட்டும் ஜிஎஸ்எம் டிவைஸ் போட்டிங்கன்னா போதும், மீதி ஸ்லேவ் சைடு எதுவுமே ஜிஎஸ்எம் டிவைஸ் வேண்டியதில்லை, அது எல்லாமே த்ரூ லோக்கல் ஒயர்லெஸ் வழியாக ஆப்ரேட் ஆகிக்கும். ஆனால் டேட்டாஸ் ஃபுல்லாகவே நீங்கள் மொபைல்லேருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குங்க.
ஆனால் ஒயர்டு வால் கண்ட்ரோலருக்கு ஒயர்லெஸ் வால் கண்ட்ரோலருக்கு ஃபங்க்ஷன் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஒரே டிஃப்ரென்ஸ் பேஸ்ட் ஆன் ஒயர்லெஸ் சோலார் பவர் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணுறோம். அது இல்லாத நமக்கு வால்வுக்கு வந்து ஒயர் வந்து எவ்ரி பிளேஸுக்கு போக வேண்டியது கிடையாது. ஆனால் ஒயர்டு வால் கண்ட்ரோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் உங்கள் 230 வோல்ட் சப்ளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது இல்லாத கண்ட்ரோலர்லேருந்து ஒவ்வொரு வால்வுக்கும் ஒயர் வந்து இப்போ கம்பல்சரி போயாகணும். இங்கே ஒரு 300 மீட்டர் இருக்குது, 500 மீட்டர் இருக்குது, 600 மீட்டர் இருக்கிறதுனால எவ்ரி இதுக்கு பம்ப் ரூம்லேருந்து போயே ஆகணும். இதுதான் கான்செப்டுங்க. ஆனால் ரெண்டுக்கு அட்வான்டேஜ் சேம் ஃபங்க்ஷன் தான். சோலார் பம்புக்கு வந்து ஒயர்டு வால் கண்ட்ரோல் சூட்டபிள் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த நேரம் 230 வோல்ட் கிடைக்காது. நம்மளுக்கு சோலார் பேனல்லேருந்து டிசி சப்ளை தான் கிடைக்கும். டிசி சப்ளை கொடுக்கும்போது மாஸ்டர் கண்ட்ரோல் டிசி சப்ளையில் ஆப்ரேட் ஆகும். ஆனால் ஏசியன் போடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏசி சப்ளை தான் கொடுத்தாகணும். இந்த கண்ட்ரோலர் தான் பார்த்திங்கன்னா ஏசியன் ஃபைவுங்க. இந்த ஏசியன் ஃபைவ் பார்த்திங்கன்னா 5 வால்ஸ் மரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு நான் கனெக்டர்ஸ் எல்லாமே பாட்டமில் கொடுத்துருக்குறோம். சப்ளை கொடுக்கறது, வால்வுக்கு இங்கேருந்து லைன் எடுக்கிறது, அது இல்லாத பார்த்திங்கன்னா டேட்டா லைன், மாஸ்டர் கண்ட்ரோலேருந்து வர டேட்டா லைன்ஸ் எல்லாமே இந்த கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். இந்த கண்ட்ரோலர் ஃபிக்ஸ்டுங்க. இது பார்த்திங்கன்னா IP65ங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெயில் மழையில் எது இருந்தாலும் ஒன்றும் ஆகாது, வாட்டர் வந்து என்ட்ரி ஆகாது. அதுக்கான என்க்ளோசர் தான் டிசைன் பண்ணி இதில் வந்து கண்ட்ரோலர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒன்லி 5 வால்ஸுங்க. ஸ்மால் ஃபார்ம்ஸு இல்லை ஒரு ஆல்ரெடி 20 வால்ஸ் இருக்குது, ஒரு 3 வால்ஸ் ஆட் பண்ணுற எனக்கு ஒரு மேக்ஸிமம் அதுக்கு மேலே வராது அப்படிங்கும்போது இந்த 5 வால் கண்ட்ரோலர் வாங்கி அது கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த கண்ட்ரோலர் கூட வேணாலும் அட்டாச் பண்ணிக்க முடியும் இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் கூட இந்த 5 வால்ஸுங்க. அதுக்கு அடுத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏசியனுங்க. இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக லோட் ஆகிறது பார்த்திங்கன்னா 10 வால்ஸ் கண்ட்ரோலரோட லோட் ஆகும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வால் வரைக்கும் அக்காமடேட் பண்ணிக்கிறோம்னா ஆட் ஆன் கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்கான ப்ரொவிஷன் வருது. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா IP65 தானுங்க. இதில் பார்த்திங்கன்னா வெயில் மலையில் எதில் இருந்தாலும் கனெக்ட் எதில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. இதுதான் ஆட் ஆன் கார்டுங்க, அந்த ஏசியன் 10 ஆட் பண்ணுற கார்டுங்க. இதில் பார்த்திங்கன்னா 10 வால்ஸ்க்குனான ரிலேஸ் வந்துடும். இதுக்கு டேட்டா கனெக்ட் பண்ணுறக்கு அந்த மாஸ்டர் கண்ட்ரோலரில் இருந்து கனெக்ட் பண்ணுறக்கு டேட்டா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். பவர் கனெக்டர்ஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து இதுக்கு இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஏசியனில் இந்த ஒரு கார்டு மவுண்ட் ஆகிருக்கும். அதுக்கு மேலே இந்த கார்டு வந்து இது மாதிரி 2 கார்ட்ஸ் வந்து ஸ்டாக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இதுக்குனான வால் கனெக்டர்ஸ் எல்லாமே இது கூடயே கனெக்ட் பண்ணி டிஃபால்ட்டாக வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 வால்வு கண்ட்ரோல் பண்ணி இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் 10 நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒயர்டு வால் கண்ட்ரோலர் எங்கெங்கே யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு ஃபெட்டிகேஷன் ஆட்டோமேஷன் பற்றி சொல்ல போகிறோம். அந்த ஃபெட்டிகேஷன் ஆட்டோமேஷனில் என்ன மாதிரி ஃபெட்டிகேஷன் டைப் இருக்குது, எந்தெந்த ஃபீல்டுக்கு போகலாம், அதில் ஆர்கானிக்காக யூஸ் பண்ண முடியுமா, நான் ஆர்கானிக் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா, அதை பற்றி எல்லாமே முழு விளக்கமாக அடுத்த வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வணக்கம்.